ஆளுமைகள் நால்வரை பற்றியும் முறையாக இப்பொழுது அறிமுகப்படுத்தும் விதமாக இரண்டாவது சிறப்புரையாளராக பேச இருக்கின்ற சரிதா ஜோ அவர்களை பற்றி இந்த மேடைக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். அவர் உளவியலிலும் தமிழிலும் முதுகலை பட்டம் பெற்றவர், கல்வியியலிலே ஆய்வியல் நிறைஞர் பட்டம் பெற்றவர், சிறந்த ஆசிரியர், கதை சொல்லி வகுப்பறைகளிலிருந்து இணையம் வரை ஆயிரக்கணக்கான இடங்களில் கதைகளை குழந்தைகளுக்காக கதைகளை சொல்லி வருபவர், சிறார் எழுத்தாளர். குழந்தைகளுக்காக எழுதுபவர்கள் எண்ணிக்கை குறைந்திருக்கின்ற சூழலில் அவர் உயிர்ப்போடு குழந்தைகளுக்கான கதைகளை எழுதி வருகின்றார். அதற்கு சாட்சி அவர் எழுதிய புத்தகங்களின் தலைப்புகள் நீல மரமும் தங்க இறக்கைகளும் என்ற ஒரு சிறுகதை தொகுதி, மந்திர கிளுகிழுப்பை என்ற நாவல், பேயாவது பிசாசாவது என்று ஒரு நாவல், கனவுக்குள் ஒரு கண்ணாமூச்சி என்று ஒரு சிறார் நாவல். இவ்வாறு குழந்தைகளுக்காகவே தனது பேச்சையும் எழுத்தையும் ஈடுபடுத்தி இருக்கின்ற சரிதா ஜோ அவர்கள் சிறந்த எழுத்தாளர் பேச்சாளர் மட்டுமல்ல, குங்ஃபு என்ற தற்காப்பு கலையிலே கருப்பு பட்டை பெற்றவரும் கூட. அவர் இப்பொழுது நம் முன்னே உரையாற்ற வருவார். சரிதா ஜோ அவர்கள் பக்கத்தில் கொஞ்சம் நிற்க கொஞ்சம் பயமாக இருக்கும், பிளாக் பெல்ட் வாங்கியிருக்காங்க. ஆனால் அவர்கள் கதை சொல்லக்கூடிய விதம் பார்த்தீங்கன்னா, இங்கே குழந்தைகள் இருக்காங்களான்னு தெரியல, இருக்காங்க, அங்கங்கே கொஞ்சம் இருக்காங்க, நல்ல வேலை, மகிழ்ச்சி. குழந்தைகளை மாயாஜாலம் பண்ணி கட்டி போட்டுருவாங்க, அவ்வளவு அருமையாக கதை சொல்லுவாங்க. அந்த கதை சொல்வதை பார்த்து தான் இந்த நிகழ்ச்சிக்கு அவர்களை அழைத்திருக்கிறோம். கதை சொல்வது மட்டுமல்ல, ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் 7 மணி நேரம் வாசிச்சுட்டே இருக்காங்க. புத்தக வாசிப்பு என்பது ஒரு தொடர்ச்சியான ஒரு இயக்கத்தை போல் தொடர்ந்து புத்தகம் வாசிக்கிறாங்க. பேயாவது பிசாசாவதுன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. எப்படி விஞ்ஞான ரீதியாக குழந்தைகள் எப்படி அந்த மாதிரி விஞ்ஞானத்துக்கு மாறாக எப்படி பயப்படுத்தப்படுகிறது, மூட நம்பிக்கையில் எப்படி இந்த சமூகம் வளர்த்து கொண்டிருக்கிறது என்பதை தகர்க்கும் விதமாக பேயாவது பிசாசாவது மந்திர கிளுகிழுப்பை இதெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நான் தானே அதுக்கு முன்னர் எழுதி கொடுத்துருக்கேன். அவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கும் குழந்தைகளுக்கு விஞ்ஞான புதிய செய்திகளாக இருக்கும். அப்படியான சரிதா ஜோ அவர்களை இப்பொழுது உங்கள் மத்தியிலே உரையாற்ற அல்லது கதை சொல்ல எதுனாலும் சரி, உங்கள் வசதிப்படி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தலைமையுரை வகிக்க வந்திருக்கும் விஷ்ணு சரவணன் நெல்லை மாநகராட்சி அணியர் அவர்களுக்கும், முன்னிலை வகித்து கொண்டிருக்கும் இரா கஜேந்திர பாண்டியன் இணை இயக்குனர் வேளாண்மைத்துறை அவர்களுக்கும், வரவேற்புரையாற்றியிருக்கும் பேரா இலக்குவனன் அவர்களுக்கும், சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கும் கலைமாமணி கவிஞர் ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்களுக்கும், எழுத்தாளர் அடுத்ததாக சிறப்புரையாற்ற வரவிருக்கும் ஹமீம் முஸ்தபா அவர்களுக்கும், சங்கர சரவணன் அவர்களுக்கும் நன்றியுரை வழங்க வந்திருக்கும் முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கும் என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து முதல் முறையாக புத்தக கண்காட்சியில் பேசுவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் இந்த பொருளை புத்தக கண்காட்சியை ஏற்பாடு செய்திருக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கி கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். ஒரு மகிழ்வான நிகழ்வு. பிரியதர்ஷினி அம்மா பேசும்போது சொன்னாங்க, ஓர் இரண்டு பெண்கள் உட்கார்ந்துருக்காங்க மேடையில் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எந்த இடத்துலையுமே பெண்களுக்கான 33% போராடிட்டு வர இந்த நேரத்தில் அம்மா சொன்ன மாதிரி தான் முதல் அப்படிங்கிறத உடச்சி வெளியில் வரணும் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான உரை. நிறைய இடங்களை நம்மளை குத்த வச்சுது, யோசிக்க வச்சுது, இப்படி தான் இருக்கணும் ஒரு உரை அப்படிங்கிற மாதிரியான தெளிவான உரை. எனக்கு அந்தளவுக்கு தெளிவான உரையெல்லாம் வராது, நீங்கள் கேட்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். ஸோ படபடப்பான உரை தான் என்னோடது. நான் பொதுவாகவே ஒரு ஆர்ஜேவாக இருந்ததுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகும் என்னுடைய உரை. ஆனால் குழந்தைங்க புரிஞ்சுக்குவாங்க, ஏன்னா குழந்தைங்க இந்த காலம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ குழந்தைங்க கண்டிப்பாக என்னுடைய உரையை புரிஞ்சுக்குவாங்க. இங்கே இவ்வளோ குழந்தைகள் இருக்கிறத பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி 2 கதைகள் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஏன் கதை சொல்லணும், கதையினால் என்ன கிடைக்குது, இன்றைக்கி ஏன் கதைகள் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற விஷயத்த பெற்றோர்களுக்கான சில விஷயங்கள்லாம் போய்க்கலாம். பொதுவாகவே நான் கதை சொல்ல போகிற இடங்களில்
பெற்றோர்களை தேடுவேன், குழந்தைகளை தாண்டி பெற்றோர்களை தேடுவேன். ஸோ எதுக்காக பெற்றோர்களை தேடுறேன் அப்படிங்கும்போது, குழந்தைகளுக்கு எதுவுமே சொல்ல தேவையில்லை, அவங்க வளர்ந்துருவாங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் பெற்றோர்கள் தான் சில நேரங்களில் குழந்தைகளை வளர்க்கிறோம் என்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்களோ அப்படின்னு தோணும். அதை விட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு குழந்தைகளுக்கு காதுகள் மறுக்கப்படுகிறது. நம்முடைய காதுகள் சிரித்து விட்டது. பெரிதாக்கப்பட வேண்டிய காதுகள், குழந்தைகளுக்கு வழங்கப்பட வேண்டிய காதுகள். அப்படி நம்ம கேட்க தவறின இடத்துல தான் குழந்தைங்க எங்கேயோ ஒரு இடத்துல விழுந்துடுறாங்க. ஸோ குழந்தைகளுக்கு காதுகளை கொடுங்க. சின்ன வயசுலேருந்தே அவங்க ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வரும் பொழுது அந்த குழந்தைகளை வாரி அணைச்சிக்கிட்டு கேட்க ஆரம்பிங்க. நம்ம பொதுவாகவே சொல்லுவோம், என்னோடய வாழ்க்கை முழுவதுமே குழந்தைக்கு தான், நான் ஓடி ஓடி சம்பாதிக்கிறது குழந்தைக்கு தான், ஐயோ இவளுக்காக தான் இப்படி பண்ணுற, இவளுக்காக தான் இப்படி பண்ணுற, புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பணத்தை நோக்கி ஓடுறதுக்கு குழந்தைங்களை தள்ள வைக்கிறோம், அந்த ரேஸில் ஓட வைக்கிறோம். ஸோ அந்த நேரத்தில் நம்ம மறக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய உணர்வுகளை மறந்துடுறோம். அவங்க ஏதோ ஒரு விஷயம் நம்மக்கிட்ட சொல்ல வரும்போது, இப்போ தான் வேலையை முடிச்சுட்டு உட்கார்றேன், இப்போ தான் வேலையிலேருந்து வந்தேன், இவ்வளோ டார்ச்சர் பண்ணி கொஞ்ச நேரம் அந்த குழந்தை தூங்கிடும். காலையில் எந்திரிச்சினே அறக்க பிறக்க ஸ்கூல், இப்படியே போயிட்டுருக்கிற குழந்தைக்கு எப்போ தான் நம்ம காதுகளை கொடுக்க போகிறோம்? இன்றைக்காவது ஒரு நாள் நம்ம காதுகளை கொடுத்து பாருங்களேன், அந்த குழந்தைக்கு எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. யாரெல்லாம் யோசிச்சு பாருங்க, இப்போ யாரெல்லாம் இரவு குழந்தைக்கு தூங்கும்போது கதையை சொல்கிறீங்க அப்படின்னு. கதை சொல்லல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருக்கு, புத்தக வாசிப்பு வழியாக. எப்படி அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் காந்தியோட வாழ்க்கை இல்லைங்களா. அவர் சின்ன வயசுலேயே வந்து கதைகள் கேட்டு வளர்ந்தார், நாடகம் பார்த்து வளர்ந்தார். ஸோ இப்படி காந்தியோட வாழ்க்கையில் ஒரு புத்தகம், டால்ஸ்டாய் எழுதிய ஒரு புத்தகத்தை வாசித்து அதை உணர்ந்ததுனால தான் அவங்களுக்கு, நமக்கு அவங்க வழியாக நம்ம நாட்டுக்கு விடுதலை கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். அவர் பார்த்த ஒரு நாடகம் தான் அவரை பொய் சொல்ல வேண்டாம்னு தூண்ட வச்சது. அவர் படித்த ஒரு புத்தகம் தான் தாய் தந்தையை பேண வைத்தது. ஸோ புத்தகமும் கதை சொல்லலும் நாடகமும் ஒரு மனிதனை எப்படி மாற்றியிருக்கிறது? குழந்தைகளுக்கு கதை சொல்லுவோம். ஏன் கதை சொல்லல் இப்போ குறைஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் தாத்தா பாட்டி அப்பா அம்மா அத்தை எல்லாரும் ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தோம். இன்றைக்கி அந்த மாதிரியான சூழ்நிலை இல்லை. அதனால் கதை சொல்லல் அப்படிங்கிறது வெகுவாகவே குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த கதை சொல்லலை மீட்டெடுக்கணும். ஒவ்வொரு வீடுகளையும் தொடர்ந்து குழந்தைகளுக்கு கதைகள் சொல்லணும். கதை சொல்லலோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, மகிழ்வு அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்றைக்குமே குழந்தைய மகிழ்ச்சிப்படுத்துறது, ஒருத்தரை சிரிக்க வைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? அழக்கூட வச்சிடலாம், ஏதோ ஒரு சோகமான விஷயம் சொல்லி, ஆனால் சிரிக்க வைக்கிறது அவ்வளோ கஷ்டம். ஸோ குழந்தைகளை மகிழ்ச்சிப்படுத்துவோம். ஸ்கூல்லேருந்து வந்த உடனே தொடர்ந்து இதை பண்ணியா அதை பண்ணியா அப்படின்னு கேட்காம அவங்கள ரிலாக்ஸாக விட்டுட்டு குழந்தைங்களை கொஞ்சம் சிரிக்கப்படுத்துவோம், சந்தோஷப்படுத்துவோம் கதைகள் வழியாக. சரி, சின்ன வயசுலேருந்து நம்ம எந்த வயசு குழந்தைக்கு எந்த மாதிரி கதைகள் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு 5-6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கொஞ்சம் அசைவுகளோட, கொஞ்சம் எக்ஸ்ப்ரெஷனோட, நம்மளோட அப்படியே பாடலோட, அந்த மாதிரி விஷயங்களோட ஒரு கதையை சொன்னோம் அப்படின்னா அந்த குழந்தை ரொம்ப ரசித்து கேட்கும். கொஞ்சம் வளர்ந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு கொஞ்சம் யோசிக்க வைக்கிற மாதிரி, கேள்வி கேட்குற மாதிரி, சிந்தனையை தூண்டுற மாதிரி, அந்த மாதிரியான, ஏன்னா அந்த தேடல் இருக்கிற பருவம் அது. எதெடுத்தாலும் கேள்வி கேட்கும். அந்த 10-12 வயசு குழந்தைங்களை பாருங்கள், இது எப்படி வந்தது, அது எப்படி வந்தது, அது எங்கே, இது எங்கே, ஏன், எப்படி, எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி கதைகளை நம்ம தேர்வு பண்ணலாம். ஒரு 12 வயசுக்கு மேலே, ஒரு 18-20 வயசு வரைக்கும்னா பெரும்பாலும் நம்ம அறிவியல் சார்ந்த கதைகள், அதுக்கப்புறம் சமூக சிந்தனை சார்ந்த, முற்போக்கு சார்ந்த இந்த மாதிரியான கதைகள் சொல்லலாம். சரி, இப்படியெல்லாம் சொல்லிட்டீங்க, இந்த கதைகள்லாம் நாங்கள் எங்கிருந்து எடுக்கிறது? நம்ம இதுவரைக்கும் சொல்லப்பட்ட கதைகள் அத்தனையுமே ஒரு 100 ஆண்டுக்கு முன்னால் எழுதப்பட்ட கதைகள் தான். ஆனால் இன்னைக்கு நிறைய எழுத்தாளர்கள், சிறார் எழுத்தாளர்கள் நிறைய கதைகள் எழுதிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு உலகம் இயங்கிட்டு இருக்குன்னே நமக்கு தெரியறதில்ல. போய் பாருங்க, கிட்டத்தட்ட இந்த 2015 மேலே 200 புத்தகங்களுக்கு மேலே குழந்தைகளுக்காக வந்திருக்குது. இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. ரொம்ப குழந்தைங்களுக்கு பிடிக்கும் ஒரு சில கதைகள் நான் இப்போ சொல்ல போகிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரியான கதைகளை நம்ம ஏன் முன்னெடுக்க கூடாது? என்னை பொறுத்த வரைக்கும் பழைய கதைகள் காலாவதியான கதைகள்னு சொல்லுவேன். ஸோ அந்த கதைகளை விடுத்து நம்ம இனிமேல் இன்னைக்கு எழுதின எழுத்தாளர்களுடைய கதைகளை வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். சரி, அடுத்ததா ஒரு 6-7 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைக்கு எந்த மாதிரி கதை சொல்லலாம்? ஒரே ஒரு கதை, ஒரு 2-3 நிமிடத்தில் முடிஞ்சிற மாதிரி ஒரு கதை சொல்றேன். வானத்தில்
எப்போ பார்த்தாலும் நிறங்களுக்கு சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த காலத்துலலாம் நிறங்கள் தனித்தனியாக தான் இருந்துச்சான். அப்போ அதுக்கு எப்பவுமே நான் தான் சிறந்தவன் நான் தான் சிறந்தவன் சண்டை டிஷும் டிஷும்னு போட்டுக்கிட்டே இருக்குமா. அப்போ முதல்ல சிவப்பு நிறம் வந்துச்சான். டே என்னடா நினச்சிக்கிட்ட, மனுஷ உடம்புல போடுற ரத்தம் என்ன தெரியுமா சிவப்பு நிறம், அப்போ நான் தானே சிறந்தவன் அப்படின்னு சொல்லிச்சான். என்னடா அது, இவன் வேற வந்து இப்படி சொல்லிட்டானே, உடனே பச்சை நிற குதிச்சுக்கிட்டு வந்துச்சா, ஏ டண்டனக்கா ஏ டனக்குனக்கா, நான் தான் சிறந்தவ, யாருன்னு நினைச்சா என்ன பிச்சு போடுவ உன்ன அப்படின்னு சொல்லிட்டு பச்சை நிறம் முன்னாடி வந்தனே, சரி சரி அப்படி என்னதான் சிறப்பு இருக்குது சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மஞ்சு நிறம் கேட்டுச்சா. கேட்ட உடனேயும், ஏய் பூமியில என்ன இருக்கு பாத்தியா, நீ என்ன இருக்கு அங்க இருக்கிற மரம் எல்லாம் பச்சை, நான் இல்லைனா நீங்க ஒன்னும் கிடையாது அப்படின்னு சொல்லிச்சான். ஆமா இல்ல 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 இல்ல, நான் யார் தெரியுமா, மஞ்ச நிறம், சூரியன் இல்லைனா ஏதாவது கிடைக்குமா, சாப்பாட்டுக்கே சிங்கி அடிக்கணும், கிடையவே கிடையாது, நான் தான் சிறந்தவன் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் இப்படியே டிஷும் டிஷும் சண்டை போட்டுட்டு இருக்கிற நேரம் பார்த்து நீல நிறம் வந்து தள்ளுங்கடா தள்ளுங்கடா வந்துட்டானுங்க, அதை பத்தி பேச என்ன யாருன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிச்சான். யாருடைய நான் யாரு தெரியுமா, யாரு, நான் தான் நீல நிறம், வானத்தை பாரு என்ன நிறம், பூமியை பார்த்து என்ன நிறம், பூமி என்ன நிறம், அட கடல் தான் கடல் தான், 71% தண்ணி, 71-75 அது என்னவா இருந்துட்டு போகுது, ஏதோ ஒன்று சொல்றப்ப ஏடையில வந்து பூந்துக்கிட்டு இவன் யார் அப்படின்னு சொல்லி சிவப்பு நிறம் கேட்டவொடனே அதை அடக்கி உட்கார வச்சுக்கிட்டு என்ன சொல்லுது, நீல நிறம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி இப்படியே எல்லாரும் டெய்லியும் சண்டை போடுவாங்க. ஒரு நாள் இவங்க சண்டை போட்டுட்டு இப்போ திடீர்னு அப்படின்னு ஒரு சத்தம், தடுப்பிடு பிடிப்பிடு அப்படின்னு ஒரு சத்தம் வந்த உடனே எல்லா நிறங்களும் ஓடி போய் கட்டி பிடிச்சி வச்சான். கட்டி பிடிச்ச உடனே தான் வானத்துல வானவில் உருவாயிருச்சான். உடனே அங்க இருந்த மேகமெல்லாம் சொல்லிச்சான், பாத்தியா எவ்வளவு அழகா இருக்கீங்க இப்ப நீங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல சிறப்பு வாய்ந்தவங்க, நீங்க எதுக்குப்பா சண்டை போட்டுக்கிறீங்க பாத்தீங்களா, நாங்க உங்களை சேர்த்துறதுக்காகத்தான் இப்ப இந்த சத்தத்தை எல்லாம் கொடுத்தோம், பாத்தியா எவ்வளவு அழகா மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி அது சொன்ன உடனே, ஆமா இல்ல நம்ம எவ்வளவு அழகா இருக்கோம்ல, இனிமேல் நம்ம எல்லாரும் சேர்ந்தே இருக்கலாமா, ஏய் ஜாலி 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 அப்படின்னு சொல்லிட்டு அன்னையில இருந்துதான் நமக்கு வானவில் மழை பெய்யறப்ப தோன்ற ஆரம்பிச்சுதான், மழை பெய்யறப்ப தானே தோன்றுறோம், வானவில் அப்பதானே தோன்றுறோம், சோ அப்பதான் தோண ஆரம்பிச்சான். எதுக்காகனா மழை பெஞ்சுதானே அவங்கள சேர்த்து வச்சுதான், அவங்களுக்கு நன்றி சொல்றதுக்காக சேர்ந்துதான். அப்போ அது சொல்லிச்சான், ஆமா ஆமா நான் இனிமேல் சண்டை போட மாட்டோம், அவங்ககிட்ட ஒரு திறமை இருக்கு, நான் எங்கிட்ட ஒண்ணு இருக்குது, இவங்ககிட்ட ஒண்ணு இருக்குது, நான் எங்கிட்ட ஒண்ணு இருக்குது, நான் எதுக்கு இனிமேல் சண்டை போடணும், நம்ம இனிமேல் சேர்ந்து இருந்துக்கலாம் சரியா சரியா அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து இருந்துக்குச்சான். இப்படி எல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு கதை சொன்னா கேட்காம இருப்பாங்களா, கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ இது வந்து ஒரு 5-6 வயதுக்குள்ள இருக்கிற குழந்தைக்கு, அப்படின்னா ஒரு புத்தகத்தை குழந்தைக்கு அறிமுகப்படுத்தலாம். ஒரு 8 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைக்கு ஒரு புத்தகத்தை எப்படி அறிமுகப்படுத்தலாம். நான் வந்து போகிற இடங்கள்லாம் குழந்தைகிட்ட எந்த கதை வேணும்னு கேட்பேன். ஒரு எக்ஸாம்பிள், இங்கே இருக்கிற குழந்தைகிட்டே எந்த கதை வேணும் அப்படின்னு கேட்டால் அந்த குழந்தை எந்த கதை வேணும் கேட்கும் அப்படின்னா, பேய் கதை வேணும், கரெக்டா பேய் கதை தானே கேட்பீங்க. ஆமாம், நான் போகிற பக்கமெல்லாம் நான் கதை சொல்லி முடிச்சுட்டு கிளம்பும்போது, அத்தை அத்தை ப்ளீஸ் அத்தை, அக்கா அக்கா ப்ளீஸ் அக்கா, ஒரே ஒரு பேய்கதை, ஒரே ஒரு பேய்கதை அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சரி என்னடா பண்ணுறது, பசங்க இப்படி பேய்கதை கேட்டார், நம்ம ஆசன் வேற பேயும் இல்லை பிசாசும் இல்லைன்னு சொல்லிட்டாரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்துறதுக்காக நான் எழுதின கதை தான் இந்த கதை. ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்துறதுக்காக நான் தயாரித்த கதையை நான் எழுதிட்டேன். ஸோ ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்துறதுக்கே ஒரு கதையை தயாரிக்கலாம்னா பாருங்களேன், அந்த கதையை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த மாதிரியான ஒரு இரவு நேரத்தில் பேய் கதை சொன்னால் எப்படி இருக்கும், அடாடாடாடா பரவாயில்ல, நிறைய பேர் இருக்கிறதுனால கொஞ்சம் பயம் இருக்காது, தனியாக நைட்டில் ஒரு 12 மணிக்கு நல்லா கரு கும்னு இருட்டில் நல்லா மழை பெய்கிற நேரத்தில் சட 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 ஜன்னலெல்லாம் அடிக்கிற நேரத்தில் ஒரு பேய் கதை சொன்னால் எப்படி இருக்கும், அது மாதிரி இப்போ ஒரு கதைக்குள்ளே போக போகிறோம். அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கு, ஒரு 40-30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு பேய் கதை சொல்கிறது அப்படின்னாவே காதலிக்கு நேரமில்லை அப்படிங்கிற படத்தில் வர நாகேஷ் வந்து கதை சொல்லுவார், அப்படியே அவர் வேர்த்து விறுவிறுத்து போய் உட்காந்துருப்பார் பாலையா, அந்த மாதிரியான ஒரு பேய் கதைக்குள்ளே தான் இப்போ நம்ம போக போகிறோம். அது ஒரு அழகான தோட்டம், பெரிய தோட்டம், பெரிய தோட்டம்னா ரொம்ப ரொம்ப பெருசு, ரொம்ப ரொம்ப ஒரு 15-20 ஏக்கர் இருக்கிற தோட்டம். அப்படியான ஒரு தோட்டத்தில் ஒரே ஒரு குடும்பம் தான் இருக்குது.
அந்த தோட்டத்தியோட தோட்டத்தோட முதலாளி அப்பெல்லாம் சொல்லணும்னா பண்ணையார் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அப்போ அவங்க மட்டும்தான் இருக்காங்க, சுத்தியும் வேலி இருக்கு, எந்த விதமான சத்தம் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ ஒரு மனித குரல் கேட்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நைட் ஒரு 11:30, 11:50, 11:55, 12 அப்படின்னு ஒரு சத்தம் வந்துச்சு. தட்டுப்பட்டு தட்டுப்பட்டு நின்றுச்சு அந்த வீட்டில் இருக்கிற அந்த வீட்டோட, எப்பவுமே சொல்லுவோம் இல்லையா வீட்டின் தலைவன், ஸோ அந்த வீட்டோட தலைவன் வச்சுக்கலாமா, அவர் பேர் கண்ணன். அவர் அப்படியே எந்திரிச்சு உட்கார்றாரு. என்னவோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே சுத்தி சுத்தி பாக்குறாரு. ஒருவேளை அந்த ஜன்னல் இருந்து வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. பார்த்தோன்னே இல்ல இல்ல, பிரம்மையா இருக்கும் இல்லைன்னா காணாவா இருக்கும், சரி நம்ம தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டாரு. அவங்க வீட்டுல 4 பேர் மொத்தம், அவர் பேர் கண்ணன், அவங்க மனைவி பேர் மீனா, குழந்தைங்க 2 பேர், அவங்கள நல்லா கொரட்டை விட்டு ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்கிறாங்க. இவருக்கு தான் மொழி போந்துருச்சு. மறுபடியும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தூக்கத்தை வர வச்சு அப்படின்னு ஒரு கொரட்டை விட்டாரு. மறுபடியும் அப்படியே பாத்திரம் அடிச்சு எடுத்துருச்சு. ஐயோ நெசமா இருந்தா கேக்குது, இன்னைக்கு என்னாக போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லி பக்கத்துல படுத்திருக்கிற மனைவிய, ஏ புள்ள மீனா மீனா அப்படின்னு இவ கண்ணை கசிக்கிட்டு, ஏன்னா இங்க மாதிரி நம்ம 12 மணி வரைக்கும் மொபைல் எல்லாம் பாத்துட்டு இருக்க மாட்டாங்க. இன்னுமே கிராமத்துல விவசாயிகள் என்ன பண்றாங்க, 8 மணிக்கு படுத்துருவாங்க. ஏன்னா காலையில இருந்து காடு கரையில வேலை செஞ்சுட்டு வரவங்க டயர்டா இருக்கும், 8 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு படுத்துருவாங்க. அப்படிதான் அவங்களுக்கு 8 மணிக்கெல்லாம் தூங்கிட, 12 மணிக்கு ஒரு தூக்கமே தூங்கி முடிச்சுட்டாங்க. அப்ப கண்ணை முடிச்சது, என்ன வெளியில ஒண்ணுக்கு ரெண்டுக்கு போகணும், பயமா இருக்குதா, இதே பொழப்பா போச்சு உங்களோட, இருங்க வார அப்படின்னு. அட புள்ள அது இல்ல, சரி வேற என்ன இன்னத்துல புள்ள, ஒரு பாட்டு சத்தம் கேட்டுச்சா உனக்கு? ஒண்ணு கேட்கலையே மாமா. என்ன பாட்டு சத்தம்? இன்னத்துல ஆறு பாட போறாங்க, யாருக்கு தெரியல, நம்ம வீட்டுக்கு பேய் வந்துச்சு போல இருக்குது. பேயெல்லாம் எங்க புள்ள, எங்க மாமா இருக்குது, ஏன் மாமா இப்படி பண்றீங்க அப்படின்னு எல்லாம் நெசமாலும் கேட்டுச்சு புள்ள. பார்க்கலாம் கொஞ்ச நேரம் பார்க்கலாம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் படுக்கிறாங்க. படுத்து கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் எனக்கு கேட்டுச்சு மாமா, பேய்தான் இருக்குது போல இருக்குது, எனக்கு பயமா இருக்குது மாமா, என்ன மாமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு உட்காந்துட்டாங்க. நான் அப்பவே சொன்னேன், எப்பவுமே நம்மளுக்கு நேரம் கிடைக்கிறப்பதான் பெண்கள் குத்தி காமிப்போம், அது ஒரு டெக்னிக். ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வர்றப்போ தான் நம்ம பழைய கதையெல்லாம் எடுத்து விடுவோம். அதே மாதிரி தான் நான் அப்போவே சொன்னேன், என்ன உள்ள சொன்னேன், நான் சொன்னேன் உங்கள் தம்பி மட்டும் ஊருக்குள்ளே வச்சுக்கிட்டாரு தோட்டத்தை, நம்மளுக்கு மட்டும் இங்கே கொண்டு வந்து கொடுத்து போட்டாரு, இப்போவே போட போடுங்க. யாருக்கு? தம்பிக்கு. எதுக்கு வர சொல்லு? எதுக்கு பிள்ளை இந்நேரத்தில் வர சொல்லணும்? அவங்க இங்க இருந்துகிட்டு நாம அங்க போயிடலாம். என் பிள்ளை இந்நேரத்துல பேசுற பேச்சாது, காத்தால வேடிஞ்ச பின்னாடி பாத்துக்கலாம், நீங்க இப்பவே போன போடுங்க அப்படின்னது. இவரு அத்தறி படிச்சு அடிச்சு நெந்திரிச்சு உட்காந்து போன் அடிச்சு முடிச்சு, ஹலோ தம்பி, ஐயோ அண்ணா என்னாச்சு இந்நேரத்துல போன் பண்ணிருக்கீங்க அப்படின்னதையும், நம்ம வீட்டுக்கு பேய் வந்துருச்சு தம்பி. என்னது பேய் வந்துருச்சா? என்னன்னா இந்த காலத்துல பேயாவது பிசாசாவது பேய் வந்துருச்சுன்னு சொல்றீங்களா? அப்படியெல்லாம் எது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கண்ணா அப்படின்னு சொல்லி, இல்ல நெசமே பாட்டெல்லாம் பாடிச்சு. என்னது பாட்டு பாடிச்ச? ஆமா தம்பி, உங்க அன்னிகாரி வேற எங்கிட்ட சண்டை போடுறான். என்னன்னு நீ மட்டும் சம்மனு போய் உட்காந்துட்டியாமா? எங்க ஊருக்குள்ள, நாங்க இங்க காட்டுக்குள்ள கிடக்குறோம், இப்பவே கிளம்பி வா, நீ பேய அடிச்சு போட்டு தான் நீ போகணும். என்னது பேய அடிச்சு போட்டு போறதா? இதுதான் பேய் இல்லைனா படுங்க காலையில பாக்கலாம். காலையிலையா? நாங்க உசுரோட இருப்போம்னு நினைக்கிறியா நீ? அதெல்லாம் ஒண்ணு நடக்காது, இன்னொரு தடவை சத்தம் கேட்டுதுன்னா கூப்பிடுங்க நான் வந்துறேன் அப்படின்னு சொன்னவனையும் மறுபடியும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணி பார்த்தாங்க, மறுபடியும் சத்தம் எதுவும் வரல, படுத்து தூங்கிட்டாங்க. காலையில எந்திரிச்சோன்னே நேரம் பைக் எடுத்து புடு 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 நேரம் வீட்டில் போய் தம்பி வீட்டில் போய் நின்னாச்சு. 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு போய் நின்னாச்சு, வெளியில வாடா முதல்ல வெளியில வா, என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ அப்படின்னதையும், என்னென்ன ஆச்சு இப்போ அப்படின்னு, என்னை மட்டும் காட்டுக்கு கொண்டு தள்ளிட்டீல பாரு, ரெண்டு பேரும் சோடி ஓட்டிட்டு வேற நின்றுட்டு இருக்கிறீங்க, என்னென்ன ஆச்சு போ அப்படின்னு, பேய் வந்துருச்சுல்ல அப்படின்னு சத்தம் போட்டேன். நம்ம ஊரில் வந்து எப்படின்னா அந்த டவுனில் கொஞ்சம் என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் கொண்டுக்கிட்டாலும் யார் பக்கத்தில் என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க, போலீஸ் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம வெட்டு குத்து நடந்திருக்குன்னு. ஆனால் அங்கே கிராமங்கள்ல என்ன ஒரு சின்ன சதம் கேட்டுனாலும் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்துருவாங்க. அதே மாதிரி ஊரே கூடி நிற்குது,
கூட நின்னே பார்த்துட்டு என்னாச்சு அண்ணன் தம்பி சண்டைய போட மாட்டீங்க பாகம் பிரிக்கிறப்ப கூட அருமையா பிரிச்சுக்கிட்டீங்க இப்ப எதுக்கு சண்டை போடுறீங்க அப்படின்னு அங்கதான் வந்தது வேணையே பாருங்க இவன் வந்து ஊருக்குள்ள வச்சுட்டா என்ன இப்படி பண்ணி போட்ட நான் என்ன பண்றது சரி என்னாச்சு சொன்னா தானே எங்களுக்கு விளங்கு சொல்லு தெளிவா அப்படின்னதையும் நேத்து நைட்டு என் குடுக்கு பேய் வந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே அங்கிருந்து வயசான ஒருத்தர் வந்து தினது பேய் வந்துச்சா என்னமோ வீட்டுக்கு உரம்பரை வந்த மாதிரி சொல்ற பேய் வந்துருச்சுன்னு ஆமா உரம்பரைன்னா வந்து கொங்கு மண்டலத்துல விருந்தாளிகள் ஸோ உரம்பரை வந்த மாதிரி சொல்ற நெசமாலுமே பேய் வந்துச்சு பேய் வந்து பாட்டெல்லாம் வேற பாடுச்சு என்னது பாட்டு பாடுச்சா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஊர்ல குசும்புக்குன்ற ரெண்டு மூணு பசங்க இருப்பாங்கல்ல அவங்க முன்னாடி வந்து தியாங் மாமா பேன்ஸில் ஒன்று மாடலையா பாட்டுதான் பாடிச்சா அப்படின்னு சொன்னதையும் டேய் நாங்கள் என்ன நிலைமையில் சொல்லிட்டு இருக்கிறோம் நீ டான்ஸ் ஆடுச்சுங்கிற கேட்குறையாடா அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் அவர் பார்த்துட்டு நான் பேயை பார்க்கவே இல்லையே ஒருவேளை டான்ஸ் ஆடி இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாரு இப்படியே ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து கேட்டதையும் அவர் சொல்கிறாரு ஒரு வயசான பாட்டி ஒருத்தவங்க வந்தேன் வந்துட்டு அநேகமாக இந்த நம்ம கிழக்கால் வீட்டில் இருக்கிறாளோ ராக்கையே அவ தான் வந்திருப்பா அப்படின்னதையும் தான் ராக்கை ஆடா ஆமா போன வாரம் கிணத்துல செத்து போயிட்டான் அவதானோ ஆடா அவளே த எப்படி சொல்றீங்க ஆடா அவதான் பிள்ளைக்கு கொஞ்சம் புத்தி சாதீனம் இல்லாதவோ பிள்ளைக்கு பாட்டெல்லாம் பாடுவாளாமா அவதான் வந்திருப்பா அப்படின்னு சொன்னவனையும் இருக்கு இருக்கும் போன வாரம் அவ சாவறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கேரவு பிடிச்ச என் காரில் வந்து விழுந்துட்டான் ஐயோ அப்புறம் என்னாச்சு காரில் வந்து விழுந்துட்டான குறுக்கே நான் வேற சத்தம் போட்டுட்டு ஏவுல இப்படி வந்து விழுந்துட்டா குறுக்கே செத்துக்கிட்டு போயிடாதீன்னு மிரட்டி அனுப்பிச்சுட்டேன் அனையமா அவதான் வந்திருப்பா என் மேல இருக்கிற கோவத்துல அப்படின்னு சொல்லி சொல்ல எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளுக்கு ஏத்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்குவோம் ஸோ அப்படி உருவாக்கிட்டாங்க அவர் தான் வந்துட்டாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இன்னொருத்தர் வந்தாரு ஒரு விஷயம் பண்ணலாமா அப்படின்னது என்ன பண்ணலாம் அப்படின்னு போய் பேய் ஓட்டுறவர் கூட்டிட்டு வந்துடலாம் ஆ சரி சரி அப்புறம் ஒரு பூசாரி கூட்டிட்டு வந்துடலாம் பூசை ஓட்டுட்டு பேயெல்லாம் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் சரி பண்ணிடலாம் அப்படின்னதையும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டமெல்லாம் கலைஞ்சிருச்சு நீங்கள் போங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் பார்க்கலாம் நான் சாயந்தரம் வீட்டுக்கு வர்றேன் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நாளைக்கு நம்ம விஷயத்த பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு அடுத்த அந்த அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு தம்பி போயாச்சு போய் உட்காந்துட்டு கேட்குறாரு என்ன தான் நடந்துச்சு சொல்லுங்கள் அப்படின்னதையும் தம்பி இந்த நைட்டு நேற்று நைட்டு திடீர்னு 12 மணிக்கு பாடிச்சு தங்கிட்டது ஆ அப்படியே சன்னலெல்லாம் தட 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 நடிச்சுது அப்படியே சர 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 சத்தம் வேற அப்புறம் அப்படியே மல்லிகைப்பூ வாசம் வேற நமக்கு தான் தெரியுமே பேய் வர்றதுக்கான சிம்டம்ஸ் எல்லாம் ஏன்னா நமக்கு தான் படத்தெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்களே அந்த மாதிரி அப்படி சொன்னது உங்களுக்கு யார் என்ன சொன்னாங்க இதெல்லாம் பேய் வர்றதுக்கான அறிகுறின்னு அரே நீ படமெல்லாம் பார்த்தது இல்லையா அதில் சொல்லியிருக்கிறாங்களோ நாடகங்களை பார்த்தது இல்லையா 10 மணிக்கு மேலே போடுவாங்களோ பேய் நாடகம் அதில் சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் மல்லிப்பூ வாசம் வரும் சன்னலெல்லாம் அடிக்கும் அப்புறம் சரசரசம் சத்தம் கேட்கும் அப்புறம் மறுபடியும் பாட்டு வேறு பாடிச்சு இதை விட வேறு என்ன வேணும் அத்த ராத்திரியில் இந்த காட்டுக்குள்ளே ஆறு வந்து பாட்டு போட போகிறாங்க அப்படின்னு சொன்னோடனே சரி ஒரு நிமிஷம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜன்னல் பக்கத்தில் பார்க்குறாரு சரி ஜன்னல் இழுத்து சாத்திடலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு சாத்திட்டு வந்துட்டார் நீ சுற்றி பார்க்குறாரு வெளியில் பார்த்தா எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டார் சரி ஓகே படுத்துங்களா அப்படின்னு சொல்லிச்சு படுத்தாச்சு ஒரு 11:45 11:45 டான்னு 12 அடித்த உடனேயும் கேட்டுச்சா தட்டப்புட்ட தட்டப்புட்டன்னு விழுந்துருச்சு நம்மளில நீ பார்த்தியா பாட்டு சத்தம் வந்துருச்சா பார்த்தியா நான் நாளைக்கு கூட்டிகிட்டு போய் பேய் எல்லாத்தையும் ஓட்டிட்டு நாங்கள் அங்கே இருந்துக்கிறோம் நீ இங்கே இருந்துக்கோ எங்களுக்கு இந்த இது ஒன்றுமே வேண்டாம் இந்த விவகாரமே எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு சரி பார்க்கலாம் வாங்க வெளியில் போய் பார்க்கலாம் அப்படின்னு வெளியிலையா என்னது பேயவா ஐயோ நான் வரலப்பா அப்படின்னு சொன்னதையும் மறுபடி தட 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 தடன்னு சன்னல்லாம் அடிக்குது ஐயோ பார்த்தியா அது வேகமாக வெறி கொண்டு வரும் போல இருக்குது மல்லிகைப்பூ வாசம் வேற வருது அப்படின்னு சொன்னோடனே அப்படியே மெதுவாக ஜன்னல் கிட்ட தம்பி போகாத இவர் ஜன்னல் கிட்ட போகிற தம்பி போகாதடா அப்படின்னதையும் மெதுவாக இவர் போய் பார்க்குறாரு ஜன்னலில் வந்து ஒரு ஸ்க்ரூ விட்டுருக்குது ஏன்னா நல்லா லாக் பண்ணாமல் ஸ்க்ரூ விட்டுருக்குது அதனால ஜன்னல் அடிக்குது காத்த ஆடி மாதம் அடிக்கத்தானே செய்யும் அப்படின்னதையும் அப்படி இல்லை தம்பி அப்புறம் மல்லிகைப்பூ வாசம் எங்கிருந்து வருது பின்னாடி மல்லிகைப்பூ தோட்டம் என்னன்னா பண்ணுறீங்க அப்படின்னதையும் அப்புறம் சரக்கு சரக்குன்னு சத்தம் ஜல்லு ஜல்லுன்னு சத்தமெல்லாம் வந்துச்சு மாடு கட்டியிருக்கிறீங்கள மாடுக்கு என்ன போட்டிருக்கிறீங்க ஓ சரி எல்லாமே ஒத்துக்கிறேன்னப்பா பாட்டு எங்கிருந்து வந்து இப்போ சொல்லு இப்போ சொல்லு இப்போ சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் அதைத்தான் கண்டுபிடிக்க போகிறோம் யார் நம்ம ரெண்டு பேரும் தான் நம்ம ரெண்டு பேர் பாட்டை இந்நேரத்தில் போய் நான் வர பாட்டை அப்படின்னு வாங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேட்டரி லைட் எடுத்துட்டோம் எதுக்கு
பேய்க்கு பேட்டரி அடிக்குது. என்னது பேய்க்கு பேட்டரி அடிக்கிறதா? நான் வரலப்பா. அதுவும் இல்லாமல் முதலே சொல்லியிருக்கிறாங்க மூத்தவங்களா என்னென்னு. பேய்க்கு மூத்த பையனத்தை பிடிக்குமாமா? ஓ அப்படியெல்லாம் வேலை இருக்குதா? சரி அப்படின்னு சொல்லி போட்டு நான் மட்டும் போகிறேன். இல்லை இல்லை பரவாயில்ல, உன்னை அடிச்சு போட்டேன் என்ன பண்ணுறது, நானும் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேட்டரி லைட் எடுத்துகிட்டு பின்னாடியே நடுங்கிட்டே போகிறாரு. கொஞ்சம் தூரம் போன உடனேயும் எங்கேருந்து சத்தம் வந்துச்சு? அதோ அந்த தென்னை மரத்துலேருந்து தான் நினைக்கிறேன் அப்படின்னு கையெல்லாம் அவருக்கு நடுந்தது. தென்னை மரத்துலையா? ஏன் நான் பொதுவாக பேய் என்ன மரத்தில் இருக்கும்? பேய் பனை மரத்தில் இருக்கும், புளி மரத்தில் இருக்கும், வேப்ப மரத்தில் இருக்கும், முருங்கை மரத்தில் இருக்கும். அப்புறம் எப்படின்னா தென்னை மரத்தில் இருக்கு. அதை ஏன் கேட்குற? கலிகாலத்தில் தென்னை மரத்துலேயும் பேய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனேயும் சரி வாங்க போய் எதுக்கு பார்த்துட்டே வந்தால, தீர விசாரிக்கணும், கண்ணால் பார்க்கணும், அப்போ தான் நான் நம்புவேன் அப்படின்னதையும் பின்னாடியே இவரும் போகிறாரு பேட்டரி எடுத்துகிட்டு. இவங்க போன நேரம் பார்த்து தென்னை மரத்துலேருந்து மெதுவாக ஒரு உருவம் இறங்கி வருது. கருப்பு நிறத்தில் மெது மெதுவாக இறங்கி வருது. பார்த்தியா நான் சொன்னேன்ல கேட்டியா? அண்ணா பேட்டரி பிடிங்க. என்னது பேய்க்கு பேட்டரி அடிச்சு சொல்றியா? நான் வரலப்பா அப்படின்னு சொல்லி அவர் திரும்பும் போதே வெயிட் பண்ணுங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு போய் அப்படியே அந்த உருவத்தை அப்படியே லப்பக்குன்னு பிடிக்கிறாரு. பிடிச்ச உடனே அந்த உருவம் டே 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 விட்டுடா விட்டுடா நம்ம போயிடலாம் அப்படின்னு இவர் பின்னாடி இருந்து கத்த அந்த உருவம் அப்படியே மெதுவாக திரும்புது. நமக்கு தான் நார்மலாக திரும்பினாவே 10 தடவை திரும்பினா இருக்கும், பேய் வேறு எத்தனை தடவை திரும்ப? பொதுவாகவே 1 தடவை தான் திரும்பிச்சு. நமக்கு வெடுக்க வெடுக்குன்னு ஒரு 10 தடவை திரும்பின மாதிரி அவருக்கு படக்கு படக்குன்னு அடிக்குது. அப்படியே திரும்பின உடனே பேட்டரி லைட் இவர் அடிக்கிறாரு. இவர் மூஞ்சியெல்லாம் பார்க்கல, இவர் திரும்பி நின்றுட்டு பேட்டரி இப்படி அடிக்கிறாரு. அடித்த உடனே பார்த்த உடனே ஆட இந்நேரத்தில் இங்கே என்னடா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் பேத்தனையும். அப்புறம் இவர் மெதுவாக திரும்பி பார்க்குறாரு. அட பேய் இல்லை மனுஷன்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏண்டா ராமா இந்நேரத்தில் இங்கே என்னடா பண்ணுறேன் அப்படின்னதையும் ஐயா நான் வந்து சே இன்னும் தென்னை மரத்துலேருந்து ஏறிட்டு இருக்கிறேன். போன வாரம் தான் நம்ம வீட்டில் தேங்காய் கூட வந்த அத்தனை தேங்காய் கொடுத்த அது பத்திலேயே உனக்கு அப்படின்னு நான் சொல்றேன். ஏ என்னடா சொல்ற, நைட்ல வந்து தென்னை மரத்துல ஏறிட்டு நான் சொல்றது முழுசா தான் கேளுங்களேன். என்னடா முழுசா கேட்கறது, பெரிய யோகினாட்ட பேசுற அப்படின்னு. ஆஹா நான் யோகி தானே, டே ரோகினுக்கு நைட்ல என்னடா வேலை தென்னை மரத்து மேல அப்படின்னு சொல்லி அவர் மிரட்ட இவர் பேச தம்பி சொல்றாரு கொஞ்சம் கம்மல் இருங்க, அவர் என்னதான் சொல்றாருன்னு பாக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனேயும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் என்ன பண்றாரு பக்கத்தில் போய் கேட்குறாரு, என்னதான் நடந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் முழுசாக கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறார் அவர். போன வாரம் நம்ம வீட்டில் தென்னங்க ஓட வந்தேன் நீங்கள் தேங்காய். ஆமாம் அப்போ தான் நம்மட பையன் பாரினில் இருக்கிறானுங்க. என்னது உங்களோட பையன் பாரினில் இருக்கிறானா? இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்குது. நெசமாத்தானுங்க நல்லா படித்தானுங்களா, நம்ம ஸ்காலர்ஷிப்போ ஸ்காலர்ஷிப்போ நம்ம கொடுத்தாங்க, கொடுத்து பாரின்லாம் போய் நல்ல வேலையில் இருக்கிறானுங்க. சரி அவனே நல்ல வேலையில் இருக்கிறானாச்சு, நீ எது தேங்காய் போட்டு தெரியற? தேங்காய் ஓடுறது என் வேலைங்க. ஏங்க சின்ன வயசுலேருந்து வேலை செஞ்சு கைங்கள் சும்மா இருக்குமா? பையன் சும்மா தான் இருக்கு சொல்கிறானுங்க, நான் தானுங்க வேலையை செய்யலாம் செஞ்சிட்ருக்கிறேன். சரி அந்த கதையெல்லாம் விடு, இப்போ எதுக்கு இங்கே வந்தேன் அப்படின்னு சொன்னோடனே அவர் சொல்கிறாரு. இந்த பாருங்க போன வாரம் தேங்காய் ஓட வந்தேன்ல. சரி சொல்லு, அதுக்கு மேலே போகவே மாட்டேங்கிறீங்களே. அப்போ தான் போய் புதுசாக செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருந்தானுங்களா? ஆ நம்ம இடுப்புல தானே வச்சுக்கோங்க, சாட்டைக்கட்டியெல்லாம் ஒன்றும் போட மாட்டேங்க, இன்றைக்கி தான் கூடு அடிச்சு எடுத்து போட்டு வந்தனுங்க ஆடி மாதமா, அதனால சரி இடுப்புல தானே வச்சுக்கணுங்க. சரி அப்புறம் நம்ம விட்டு தேங்காய் கூட வந்தப்போ மேலே இருந்தீங்களா மரத்து மேலே? சரி கேரம் இடிச்சுக்கிட்டே இருந்துச்சுங்க, அதை தூக்கி பாலை மேலே வச்சுட்டு தென்னை மரத்தில் தேங்காய் போட்டு முடிச்சுட்டு மறந்துட்டு இறங்கி வந்துட்டுங்க. அப்புறம் நம்ம பையன் போனை போட்டு போட்டு பார்த்து போட்டு என்னடா அப்போ போனே எடுக்க மாட்டேங்குது என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு பக்கத்து வீட்டுக்கு போனை போட்டு அப்புறம் நமக்கு வேறு மறந்து போச்சுங்க. அதெல்லாம் வச்சு பழக்கம் இல்லைங்களா, நாம் எங்கே வச்சு எங்கே வச்சு என்ன ரோசனை பண்ணோம்? அப்புறம் தானே அவங்க வந்துச்சுங்க நம்ம வீட்டில் கொண்டு வந்து வச்சு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்ன உடனேயும் சரி எப்போ வச்சேன்? அந்தனைக்கு வச்சுட்டு போவலிங்கோ, 2 நாளைக்கு முன்னாடி நம்ம அம்மனி ஓரம்பரை வந்திருக்குதுன்னு சொல்லி போட்டு தேங்காய் போட குடிச்சுங்க, அந்தனைக்கு தானே வச்சு போட்டேன் அப்படின்னு. ஓ சரி 2 நாளைக்கு முன்னாடி வச்சியா? ஆமாம் உங்களோட செல் போடுவோனா ரிங்டோன் இன்னும் அப்படின்னு சொல்லி இவர் கேட்ட உடனேயும் அது ஒரு அருமையான ரிங்டோன் போங்க, நாமக்கெல்லாம் அதுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்க, அந்த பக்கத்து வீட்டுக்குள்ள துணூட்டு புள்ள தம்ம துண்டு புள்ள அம்பிட்டு அருமையாக ரிங்டோன் வச்சு கொடுத்துருச்சுங்க. சரி சரி என்னன்னு சொல்லு. அப்படின்னதையும் அவர் சொல்றாரு, எம்பிட்ட அருமையா இருக்குது பாத்தீங்களா ரிங்டோனு அப்படின்னு. நல்லா இருக்குது போ, ரொம்ப நல்லா இருக்குது, தேனுங்க ஊரே நல்லா இருக்குன்னு சொல்லிச்சு நீங்க இப்படி சொல்லி போட்டீங்க அப்படின்னதையும் 2 நாளா நாங்க தூங்கிறது கிடந்தது எங்களுக்கு தானே தெரியும்,
ஏன் ஏம்பர் ரிங் டோனுக்குமே நீங்க தூங்காம கிடந்ததுக்குமே என்னங்க இருக்குது அப்பனதையோ ரெண்டு நாளா நீ பாட்டுக்கு வச்சு போட்டு போயிட்டே அது நைட் 12 மணி ஆனா இரவு லபோ திபுன்னு அடிக்குது நாங்க உசுர குடுத்துட்டு கிடந்த தெரியுமா அப்பனதையோ ஆமா அதே நைட் 12 மணி ஆனா அடிக்குது உங்க செல் போன அப்பனதையோ ஐயன் நம்ம ஊர்ல ரவிக்குன்னா அங்க பவளிக்கீங்களாமா அங்க பவளிக்குன்னா இங்க ரவிக்குங்களாமா நம்மட பையன் 12 மணிக்கு தான் வருவானுங்கவா அதனால அப்புறம் வந்து 6:30 போன் பண்ணுவானுங்க அதுதானுங்க அப்படின்னு சொன்னதையும் சரி சரி நீ செல்போன் எடுத்து கிளம்பி இப்படியெல்லாம் அத்தராத்தில வந்து எங்களை பயப்படுத்தப்படாது ஐயா நீங்க பயந்துக்குவீங்க தானுங்க நான் உங்களுக்கு சொல்லாம வந்தேன் இல்லைன்னா சொல்லியிருப்பேன்லங்க அப்படின்னதே சரி சரி எடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு சொன்ன உடனே அவர் போய் முடிச்சதுக்கு அப்புறம் இவர் பேசிட்டு வராரு நானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உனக்கு ஒரு புக்கு கொடுத்தேன்லோ எனக்கு என்ன புக்கு கொடுத்தாடா அது நம்ம பாப்பாவின் தம்பி படிச்சு சொல்லி அட ஆமா பேய் பிசாசு இருக்கான் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை ஆமா அந்த புத்தகம் நீ படிச்சியா அட அது பாப்பாவுக்கு நம்பி கொடுத்து புத்தகம் நானே இதுக்கு படிக்கிறேன் அப்படின்னு போய் முதல்ல அந்த புத்தகத்தை படிங்க உதயசங்கர் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்காரு பேயும் இல்லை பிசாசும் இல்லை கடவுள் இருக்கிறாரா இயற்கை என்ன பண்ணலாம் சகுனம் பார்க்கலாமா பூனை குறுக்கில் போனால் என்ன பண்ணு இத்தனையும் எழுதியிருக்கோம் அட இத்தனையும் அது ஒத்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறாரா ஆமா நீ போய் அதை முதல்ல படி அப்படின்னு சொன்னவொடனே ஆனாலும் நான் நம்ப மாட்டேன் பேய் இருக்குது ஆட இத்தனை சொல்லி போட்டு மறுபடி நீ பேய் இருக்குதுங்கிற சரி இதெல்லாம் விட்டு கடைசியாக ஒரே விஷயம் மட்டும் கேட்குறேன் 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம அதுதான் சென்னிப்பு பையன் வேலைக்கு போயிட்டு வர்றப்போ எப்படி சூடுகாட்டு முன்னாடி வாய்க்கு மட்டும் வந்து இன்றைக்கி எந்திரிக்காமல் கிடக்கிற அதை சொல்லி போட்டு பார்க்கல நீ அப்படின்னதையும் பொதுவாகவேங்கன்னா நமக்கு சூடுகாட்டுக்கு பக்கத்தில் வரும்போது நம்ம மனசில் பதிவு வச்சுருக்கிறாங்களோ பேய் இருக்குது பேய் இருக்குதுன்னு அப்படி பதிவு வச்ச விஷயம் பக்கத்தில் வரும்போது படக் படக் படக்குன்னு அடிக்கும் அந்த நேரம் பார்த்து சரக்குன்னு சத்தம் கேட்டாலும் மயக்கம் போட்டு பொத்துனு விழுந்துருவோம் அதுதான் நடந்திருக்கும் வேறு எதுவும் கிடையாது அதனால் பேயும் இல்லை பிசாசும் இல்லை நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரான் ஸோ இந்த கதையை குழந்தைங்களுக்கு சொல்லி தான் இந்த புத்தகத்தை நான் அறிமுகப்படுத்துவேன் ஸோ இந்த புத்தகத்தை இப்போ உங்கள் முன்னாடி அறிமுகப்படுத்திட்டேன் இதை எல்லாரும் வாங்கி படிங்க இந்த எழுத்தாளர் இதே ஊரை சேர்ந்தேன் எழுத்தாளர் நாரும்புநாதன் அவர்களுடைய தோழர் பள்ளி தோழர் கல்லூரி தோழர் எழுத்தாளர் உதயசங்கர் கோவில்பட்டியை சேர்ந்தவர் ஸோ அவருடைய புத்தகத்தை தான் நான் இப்படி குழந்தைங்க முன்னாடி அறிமுகப்படுத்துவேன் இப்படியான கதைகளை முற்போக்கு சிந்தனை உள்ள கதைகளை நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறத இருக்குது அப்படிங்கிறது வழியாக கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது இது இதோடு எனக்கு கொடுத்துருக்கிற நேரம் முடிந்தது அப்படின்னு நினைக்கிறேன் ஆனாலும் எங்கிட்ட நிறைய கதைகள் இருக்குது அந்த கதைகள் எல்லாம் காதுகளை தேடி அலைந்து கொண்டே இருக்கிறது ஏதாவது ஒரு இடத்தில் காதுகள் கொடுங்கள் அப்படி இல்லைன்னா உங்கள் குழந்தைகளுக்காவது காதுகளை கொடுங்கள் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்